நீண்ட காலம் ஒரு இனம் ஒரு இடத்திலே வாழுமாயிருந்தால் அந்த இனம் வாழ்க்கை அனுபவங்களை புரிந்து கொள்ளும். அப்படி புரிந்து கொள்ளுகிற அனுபவங்களை பதிவு செய்யும். அந்த பதிவினைத்தான் நாங்கள் நாகரீகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறதுண்டு, மேற்கு நாட்டார் இன்றைக்கு பொருளினாலே நம்மை வென்று விட்டார்கள், அதிலே மறுப்பில்லை. பொருளுலகத்தை பொறுத்தளவிலே மேற்கு நாட்டார் வென்று விட்டார்கள். பொருளே வாழ்க்கை என்று நினைக்கிற நமக்கு அந்த வெற்றி தந்த மயக்கம் நம் வாழ்வு ஏதோ ஒரு சாதாரண வாழ்வு என்பது போன்ற ஒரு பதிவை நமக்கு உண்டாக்கிவிட்டது. மிகப்பெரிய தவறு. பொருளாதாரத்திலே மேற்கு நாட்டார்கள் வாழ்ந்து வென்றிருக்கிறார்களே தவிர, நம் அடிப்படை வாழ்க்கை என்பது அவர்களுக்கு இன்னும் 1000 ஆண்டுகள் போனாலும் கிடைக்காது என்பது என்னுடைய அபிப்பிராயம். வெறும் கேள்வி ஞானத்திலே நான் இதை சொல்லவில்லை. இலங்கையில் நடக்கின்ற போர் காரணமாக எங்களுடைய இனத்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு உலகம் முழுவதும் போனபடியால் உலக நாடுகளை போய் பார்க்கிற ஒரு வாய்ப்பை நான் பெற்றேன். அப்படி பார்க்கிற பொழுது நான் எப்பொழுதும் நினைத்து எங்கள் ஊரிலே சொல்லி மயங்குவதுண்டு. லண்டனுக்கு போனேன், அமெரிக்காவுக்கு போனேன், இது ஏதோ ஒரு வரம் என்பது போல் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தளவிலே அது சாபம். இந்த நேரமும் ஒரு மெல்லிய இருள், தாங்க முடியாத குளிர், வீதியிலே பார்த்தால் மக்கள் கூட்டத்தை பார்க்க முடியாது, ஒருவர் ஒருவர் உறவாடுகிற தன்மை மிக குறைவு. வெறும் செல்வத்தை வைத்துக் கொண்டு யந்திர பொம்மைகளாக திரிகிற ஒரு சமுதாயத்துக்குள்ளே போன பொழுதுதான் எனக்கு என் மண்ணினதும் என் உறவினதும் என் மொழியினதும் என் நாகரிகத்தினதும் பெருமை வானலாவி தெரிந்தது. விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போய்விட்டு வந்தார். வந்த பொழுது அங்கே இருந்த பத்திரிகை நிருபர்கள் கேட்டதாக ஒரு செய்தி சொல்வார்கள். நான் அதை எனக்கு அது அனுபவமாக வந்தபொழுதுதான் அந்த உண்மை தெரிந்தது. விவேகானந்தரிடம் கேட்டார்களாம், மேற்கு நாடுகளுக்கு சென்று திரும்பி வந்திருக்கிறீர்களே, இப்பொழுது இந்தியாவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்களாம். அதுக்கு விவேகானந்தர் சொன்னாராம், இவர்கள் எதிர்பார்த்தது இந்தியாவினுடைய ஏழ்மையை அல்லது இந்தியாவினுடைய இழிந்த தன்மையை அவர் எடுத்துச் சொல்வார். அமெரிக்காவுக்கு போய்விட்டு வந்து இன்றைக்கு அப்படித்தானே மனநிலை இருக்கிறது. அமெரிக்கா என்றால் ஏதோ சொர்க்கம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். போய்விட்டு வந்து விட்டீர்களே, இப்பொழுது இந்தியாவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது விவேகானந்தர் சொன்னாராம், எனக்கு இதுவரை இந்தியாவிலே மதிப்பிருந்தது, அமெரிக்கா போய் வந்த பிறகு இந்தியாவினுடைய ஒரு தூசு கூட எவ்வளவு பெருமதியானது என்று எனக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது என்று சொன்னார். எனக்கு இது ஆரம்பத்திலே ஒரு புகழ் கதை போல இருந்தது. அந்த மண்ணை மிதித்ததும் அதனுடைய உண்மை எனக்கு தெரிந்தது. நான் என்னுடைய சகோதரன் அங்கே இருக்கிறார் லண்டனிலே, நான் அவருக்கு சொன்னேன், இந்த மண்ணிலே லட்சுமிகரம் இல்லை, நாங்கள் எதிர்பார்க்கிற லட்சுமிகரம் இல்லை. பொருள் இருக்கிறது, காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது. அதற்கு ஒரு காரணத்தை கூட தேடினேன். பிரித்தானியாவிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய செல்வம் என்பது உலக நாடுகள் முழுவதையும் கொள்ளையடித்துக் கொண்டு போய் கொட்டிய செல்வம், அறவழியில் வராத செல்வம். அறவழியில் வராத செல்வத்திலே உண்மை தெய்வீகம் இருக்காது என்பதற்கு லண்டன் என்பது ஒரு சான்று.